நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு காமெடியா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நாட் பேட் ஒன் டைம் வாட்ச் காமெடியா இருக்கு இல்ல எதிர்பார்த்த மாதிரி இல்ல நல்லா இருக்கு சார் சூப்பரா இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் சார் கவினோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு கதை நல்லா இருக்கு இதுல எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சூப்பர் சார் பாட நல்லா இருக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இருக்கும் பிச்சைக்காரங்களை வந்து ரொம்ப கீழே பார்க்க கூடாது கத்துக்கலாம் அதுல ஒரு தடவை பார்க்கலாம் சாங்ஸ்லாம் பெருசா ஒண்ணு இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தான் இருக்கும் ஆ பாக்க நல்லா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் கவினோட என்ன மெசேஜ் சொல்லீங்க லாடி பிச்சரா இருக்கணும் யாரும் தப்பு இல்லன்றது பாட நல்லா இருந்துச்சு கவினோட ஆக்டிங் நல்லா இருந்தது நேச்சுரலா நடிச்சிருந்தாங்க சோ ரொம்ப தத்ரூபமா இருந்தது புரியல காமெடியா காமெடி நல்லா இருந்தது அத அளவுக்கு சீரியஸாவும் எடுத்திருந்தாங்க சென்டிமெண்டலா நல்லா இருந்தது ஃபைவ் ரேட்டிங் கொடுக்கலாம் நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்ததுங்க காமெடி இருந்ததுங்க ஆ நல்லா இருந்ததுங்க செம்மையா இருந்தது படம் மியூசிக்கா நல்லா இருந்தது ட்விஸ்ட் ட்விஸ்டா வந்தது எதிர்பார்க்கவே இல்லை படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னா தெரியாம இந்த மாதிரி காப்பாற்றணும் அந்த மாதிரி அப்புறம் பொய் சொல்லக்கூடாது அந்த மாதிரி படம் நினைச்சு கூட பாக்கல நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு ஒரு பிச்சைக்காரன் எப்படி போறா அதே மாதிரி பண்ணிருப்பாரு நல்லா இருக்கு கெட்டப் எல்லாம் நல்லா தான் இருக்கு சாங்ஸ் பத்தி எதுவும் சொல்ல முடியல சாங்ஸ் பத்தி மியூசிக் நல்லா இருக்கு கொஞ்சம் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது கொஞ்சம் காப்பாத்திருக்கலாம் கொஞ்சம் இதுவா இருந்தது அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது நல்லா இருக்கு சினிமா பிக்சர் நல்லா இருக்கு கெவின் ஆக்டிங் நல்லா இருக்கு மியூசிக் டைரக்ஷன் மியூசிக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு ஃபேமிலியோட ஒரு ரசிச்சு பார்க்க வேண்டிய சினிமா என்ன சொல்ல வராங்கன்னா இல்ல நல்லா இருக்கு கெவின் ஆக்டிங் நல்லா இருக்கு அத கருத்து நல்லா தான் இருக்கு பிக்சர்ல ஆ நல்லா இருக்கு எல்லாமே ஆ ஃபேமிலியோட ரசிச்சு பார்க்கலாம் ப்ரோ படம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ப்ரோ சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை கவின் சாரோட நடிப்பு எதிர்பார்த்து வந்தேன் பட் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அவரோட இதுக்கு முன்னாடி பாஸ்ட் படம்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் நான் எல்லாமே நல்லா இருக்கும் அதை நம்பி தான் வந்தேன் பட் அது டிசப்பாயின்ட்மெண்ட்ல தான் ப்ரோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல கவின் சாரோட ஆக்டிங்கை தாண்டி படத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி அவர் டாடா நடிச்சிருந்தாரு அந்த மாதிரி ஓரளவு இவர் இவர் சூஸ் பண்ணி நடிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் பட் அது ஃபேக்குன்னு சொல்லி இப்போ அந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார் இது அவர் ஒரு சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி ஒரு ஜாலியாக கொண்டு போகணும்னு பார்த்தேன் பட் எங்களால் சீட்லேயே உட்காந்து பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்தது நான் அதுக்கு நான் அவரை குறை சொல்லலை எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் நீங்கள் நாலு பேர்கிட்ட கேட்டு பாருங்கள் நான் வந்து எதிர்பார்த்து வந்தது வந்து ஓரளவு அவரோட இதுக்கு முன்னாடி படம் மணிக்கு இருக்கும்னு நினச்சி வந்தேன் பட் அந்தளவு எதுவுமே இல்லை அதான் நார்மலாக வந்து இந்த காசுக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு ஒரு சொத்து வச்சுருக்கிறவங்க பிச்சைக்காரன் கூட கம்பேர்ட் பண்ணி அதை எடுத்திருக்காங்க பட் இது நான் நிறைய படத்தில் பார்த்தது தான் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை கவின் சாரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு அவருக்கு நல்ல ஃபியூச்சர் கதையை டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ப்ரோ கதையில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை மியூசிக் இல்லை காமெடி இல்லை எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும் போது அது அது அப்படி அது ஒரு படமே இல்லைல்ல அவருக்கு அவர் கவின் சாருக்காண்டி தான் நம்ம உட்காந்து பார்த்தோம் அவ்வளோதான் இதே மாதிரி போச்சுன்னா அடுத்த படம் கவின் சார் படத்துக்கு நானே வர மாட்டேன்